பீட்டர் பால் ஏதோ பெரிய 420 எத்தனை பேரை ஏமாத்திட்டு அவருக்கு மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கே பரிதாபமாக இருக்குது. உள்ளே இருக்கும் போது உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, வெளியில் வந்து ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி என் சிச்சுவேஷனில் ஒரு சின்ன சிக்கல், அவங்க யார் வேணால் வந்து தாக்கலாம், யாரை வேணால் ஹேஷ்டேக் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணலாம், அவங்க நினச்சிட்ருக்காங்க சட்டம் அவங்க கையில் இருக்குன்னு. ஸோ கஸ்தூரிக்கு வந்து பர்சனல் பகை, அதுக்கு என்னெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ ஷீ இஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட். என்னை நம்பி நிறைய பேர் பொழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐயோ வீடு போங்கிறது காடு வா வாங்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனும் கையுமா எனக்கு வந்து நம்மளே ஒதுங்கி நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப தேவையில்லாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை கூப்பிடுது. அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி சமூக போராளிங்க அப்படிங்கிற போர்வையில் ட்விட்டரில் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் எப்படி சொல்கிறது, ஃபேக் ஜட்ஜஸ், லாயர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து சுற்றிட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2-10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் பிரச்சனை ஆச்சு. எனக்கும் எங்கள் அப்பாக்கும் ஒரு கஸ்டடி போராட்டம், தமிழ்நாடே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. நாங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் வந்து ஜஸ்டிஸ் கேட்டு கேஸ் ஜெயிச்சு தான் நான் திரும்பி வந்தேன். அந்த குழந்தை எனக்கு திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சமூக போராளியும் வரலை, ஒரு ட்விட்டர் செலிபிரிட்டியும் வரலை, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்களும் தைரியமாக களம் இறங்கி வந்து எனக்காக நிற்கலை. அவங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு இருந்திருக்கு. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மீடியா முன்னாடி காட்டிக்க விரும்பலை. எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் எனக்கு வந்து ஊக்குவிச்சதும் எனக்கு வந்து யூனோ கேவ் மீ ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டட் மீ, அது உண்மை. ஆனால் இன்றைக்கி அதான் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி அகெய்ன் ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ஆச்சு. எங்கள் அப்பா என்னை வந்து இதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் நைட்டு 12 மணிக்கு நீங்கள் இதே மீடியா தான் வந்து எடுத்தீங்க, என் குழந்தையோட நான் நடு ரோட்டில் நின்றுட்டுருந்தேன், போக்கு இடம் இல்லாமல் நின்றுட்டுருந்தேன். ஒரு நானும் ஒரு பெண் தான், இதே சமூகத்தில் தான் வாழறேன், தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு எந்த ஒரு விதமான சப்போர்ட்டும் கிடையாது, நான் எந்த பாலிட்டிக்ஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சம்மந்தப்பட்ட ஆளும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் விஜயகுமாருங்கிறவர் வந்து பெரிய சினிமா துறையில் இருக்கிறவர், அருண் விஜய், ஹரி இவெல்லாம் சினிமாவில் இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு சான்ஸ் நாளைக்கு கிடைக்காமல் போயிடும், நமக்கு நட்பு போயிடும், நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதே ட்விட்டர் செலிபிரிட்டிஸ் அன்றைக்கும் போராடிட்டு தான் இருந்தாங்க. சொல்வதெல்லாம் உண்மைன்ற ஒரு ப்ரோக்ராம் பல வருஷமாக ஓடிட்டுருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அதெல்லாம் இருந்தும் யாரும் வரலை. ஆனால் இன்றைக்கி எங்கிருந்தோ வந்த ஒரு பெண், நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தம் இல்லாத ஒரு பெண் தான், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவங்க வந்து வந்த உடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சொல்வதெல்லாம் உண்மை இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் என்னையும் ரீசண்டாக வந்து இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணா பண்ணக்கூடிய அதே ப்ரோக்ராம் கலைஞர் டிவிக்கு முதல்ல என்ன தான் பேசினாங்க, அதுதான் உண்மை, அது அவங்களாலையும் மறுக்க முடியாது. ஸோ இது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மற்றவங்களோட இல்லை வாழ்க்கையில் போல போய் விளையாடுறதும் கருத்துகள் கூறுவதும் அதில் போய் விமர்சிக்கிறதும் அதை உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு பண்ணுறதும் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் தான். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே குடும்ப நல கோட்டுன்னு ஒன்று இருக்குது, போலீஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஒரு சமூக சீர்திருத்திங்க, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா ஒரு மகளிர் அணிகள் ஆரம்பித்து அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவங்க சார்பில் வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கறதும் கரெக்டான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி வனிதா விஜயகுமார் வந்து இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நான் வந்து பிக்பாஸில் பிரபலமானது உண்மை. அதையும் சில பேர் கேலி பண்ணுறாங்க, நான் பிரபலம் இல்லைன்னு. நான் பிரபலம் இல்லைன்னா எதுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வரணும், எல்லோரும் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இதே உலகத்தில். ஆனால் பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே அது வந்து ஒரு காசிப்பாகுது, ரூமர் ஆகுது, அது ஒரு பிரச்சனையாகுது, கான்ட்ரவர்சி ஆகுது. பட் இந்தளவுக்கு ஒரு பிரச்சனையை பேசுகிறதும் அதை விவாதிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன எதிர்த்து பண்ணால் அவங்களுக்கு பேர் வந்துடும், அவங்களோட இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணா இருக்கட்டும், கஸ்தூரி இருக்கட்டும், கஸ்தூரிக்கு பர்சனல் பகை. ஏன்னா பிக்பாஸில் வந்து ரொம்ப வந்து மொக்கையாகி வெளில வந்தாங்க, அது உண்மை, அது கேம் ஷோ. அது யாராக இருந்தாலும் உள்ளே வந்து மொக்கை வாங்குறதுக்கு தான் சைன் போட்டு உள்ளே வராங்க. நானாக இருந்தாலும் வெளியில் ஒரு வாட்டி வந்துட்டேன், ஃபஸ்ட்டு 3வது வாரமே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மக்களோட ஆதரவு இருந்தனால மட்டும்